இளம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ராஜாராணி எபிசோடில் வந்துட்டு நம்ம கௌரி மேடத்தை கடத்தி வச்சுருந்த இடத்துக்கே வந்து நம்ம சரவணனையும் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. ஏன்னா நம்ம ஜோதி வந்துட்டு அவங்க பிளானில் வந்து வழுக்கி விழுந்து இவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே பாம் எங்கே இருக்குது அப்படின்ற விஷயத்த ஜோதி சொன்னதுனால சரவணன் சந்தியா ரெண்டு பேரும் சேர்ந்து பாமை வந்து டிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த கோபத்தில் ஜோதி வந்துட்டு அவங்களையும் வந்து கடத்திட்டு கொண்டு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் சந்தியா வந்துட்டு அவரை தேடி அப்துல் அவங்களோட ஹெல்ப்போடு வந்துட்டு வந்துட்டுருக்காங்க கௌரி மேடத்தையும் சரவணனையும் காப்பாற்றுறதுக்காக. என்னதான் வந்து இப்படி வந்தாலும் அடுத்த வார எபிசோட்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சந்தியாவும் அப்துல்லோட டீமும் வந்துட்டு எப்படி அவங்க வந்து உள்ளே வராங்க, செல்வத்துக்கிட்ட வந்து எப்படிலாம் வந்து பாடுபடுறாங்க, உண்மையிலே உள்ளே வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டு அவங்கள காப்பாற்றிடுவாங்களா இல்லை வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமா, இது எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம சிவகாமி அம்மா வேற வந்துட்டு பத்திரகாளியாக மாறி இன்னும் நம்ம பிள்ளையை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து மயங்கி மயங்கி விழுந்து அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம போலீஸ் வந்துட்டு அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ண போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம சந்தியாவும் அப்துலும் உள்ளே வந்து அவங்கக்கிட்ட செல்வத்துக்கிட்டேருந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ண போகிறாங்க. இதில் அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தான் அடுத்த வாரம் ஃபுல்லாகவே இருக்க போகுது. நீங்கள் அடுத்த வாரம் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.